புதுச்சேரி காமராஜர் நகர் இடைத்தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ஆர் காங்கிரஸ் சார்பில் புவனா என்கிற புவனேஸ்வரனும், காங்கிரஸ் சார்பில் முதல்வருக்காக பதவியை ராஜினாமா செஞ்ச ஜான்குமாரும் போட்டி போடுறாங்க. என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தேர்தல் அலுவலகம் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் தொடங்கப்பட கட்சியோட தலைவர் ரங்கசாமி அலுவலகத்தை திறந்து வச்சார். ஆனால் திறப்பு விழாவில் ரிப்பன் வெட்ட அவரு பட்ட பாடு இருக்கே, கத்திரிக்கோள் வெட்டலையா இல்லை ரிப்பன் அவ்வளோ ஸ்ட்ராங்கான்னு டவுட் வந்துருச்சு. சரி, இதை எப்படியோ சரி செஞ்சு ஒரு வழியாக கட் பண்ணி முடித்தாங்க. சிறப்பு விழாவை கொண்டாடுறதுக்காக 5000 வாழா பட்டாசு வச்சாங்க. அதுவும் வெடிக்கும் வெடிக்கும்னு பார்த்தாங்க, கடைசி வர வெடிக்கவே இல்லை. மொத்தமாக கொளுத்து விட்டுட்டா வெடிச்சிரும்னு யோசித்து அதையும் செஞ்சாங்க. ஆனால் பட்டாசு வெடிக்காமல் எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது பட்டாசுக்கு வந்த சோதனைன்னு நினச்சி கடைசியாக 2 ஜக்கு தண்ணியை ஊற்றி அணைச்சிட்டாங்க. தொடக்கமே இப்படியான்னு தொண்டர்களெல்லாம் புலம்புறாங்களாம்.